அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடம் அத்தியாயம் ஒன்பது நிதி பொருளியல் நிதி என்ற பதம் புதிய ஒன்றாகும் இதன் பழைய மற்றும் பிரசித்தி பெற்ற பாடம் பொதுநிதி என்பதாகும் பொதுநிதி என்ற பாடம் அரசு நிதி பற்றிய செயல்பாடுகளோடு தொடர்புடையது அரசு கருவூலத்தின் நிதி செயல்பாடுகள் பற்றி விவாதிக்கிறது இவற்றில் பிசிக்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை என கூடை என்ற பொருள்படும் இது பொதுவான பை என்பதை குறிக்கிறது எனவே பொது நிதி என்பதை நிதி பொறியியல் என அழைக்கப்படுகின்றது பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கூடாக திகழ்கிறது இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வது பற்றியும் கருத்தில் கொள்கிறது என்று பேராசிரியர் டால்டன் கூறியுள்ளார் அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையையும் ஆராய்வதே பொதுநிதியாகும் என்று ஆடம் ஸ்மித் கூறியுள்ளார் நிதியியலின் பாடப்பொருள் நிதியியலை ஐந்து வகையாக பிரித்துள்ளனர் நவீன காலத்தில் பொதுநிதியியல் ஐந்து துணை பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது அவை பொது வருவாய் பொது செலவு பொது கடன் நிதி நிர்வாகம் நிதி கொள்கை ஆகியவனாகும் பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரியில்லா வருமானங்கள் பற்றியும் வரி கொள்கை வரி விகிதம் வரியின் பலு வரியின் தாக்கம் மற்றும் அவற்றின் விளைவிளை பற்றியும் ஆகியவற்றை விளக்குகிறது பொது கடன் என்ற பகுதியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி படிக்கின்றது இதில் பொது கடன்களின் சுமை அதன் விளைவுகள் மற்றும் திரும்ப செலுத்தும் முறையை பற்றி இத்தலைப்பின் கீழ் வருகிறது நிதி நிர்வாகம் இப்பகுதி அரசின் வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றி படிக்கின்றது வரவு செலவு திட்டம் என்பது ஓராண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டமாகும் வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் அதனை தயாரிப்பதற்கான வழிமுறைகள் நிதி ஒதுக்கீடு மதிப்பீடு மற்றும் தணிக்கை போன்றவிலை நிதி நிர்வாகம் கீழ் வருகின்றது நிதி கொள்கை நிதி கொள்கை என்றால் வரிகள் மானியங்கள் பொது கடன் மற்றும் பொது செலவு ஆகியவைகள் நிதி கொள்கையின் கருவிகளாகும் பொது நிதி மற்றும் தனியார் நிதி பொது நிதி என்பது அரசின் வருவாய் செலவு கடன்கள் மற்றும் நிதி நிர்வாகம் பற்றி விளக்குகிறது தனியார் நிதி என்பது தனிநபர் அல்லது தனியார் நிறுவனங்களின் வருவாய் செலவு கடன் மற்றும் அதன் நிதி நிர்வாகம் ஆகியவற்றை பற்றி படிக்கின்றது நிதி மற்றும் தனியார் நிதி அடிப்படையில் ஒன்றுபோல் இருந்தாலும் அவற்றின் அளவுகோல் அளவு நோக்கம் விளைவு தாக்கம் ஆகியவற்றில் மிகுந்த வேறுபாடுகள் உள்ளன ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை பற்றி நாம் போகின்றோம் ஒற்றுமைகள் என்னவென்றால் பகுத்தறிமு தன்மை பொது மற்றும் தனிநிதி பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டவை இரண்டும் குறைந்த செலவில் அதிக நலத்தை பெறுவதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கடனுக்கான வரையறை இரண்டுக்குமான கடன்கள் வரையறை கொண்டுள்ளது தனது வருவாய்க்கு அப்பால் அரசு செல்வதில்லை அரசு பற்றாக்குறை செலவு செலவு திட்டத்திற்கும் எல்லை இருக்கின்றது வளங்களின் பயன்பாடு தனி மற்றும் பொதுத்துறைகள் வரையறுக்கப்பட்ட வளங்களையே கொண்டுள்ளது இவ்விரண்டும் உத்தம அளவில் வளங்களை பயன்படுத்த முனைகின்றது நிர்வாகம் நிர்வாகத்திறனானது அரசு மற்றும் தனியாரின் செயல்திறனை பொறுத்து அமைகிறது செயல்திறனின்மை மற்றும் ஊழல் ஆகியவை நிர்வாகத்தில் காணப்பட்டால் விரயங்கள் மற்றும் நட்டங்கள் ஏற்படும் வேற்றுமைகள் வருமானம் மற்றும் செலவு சரி கட்டல் அரசு செலவினை மதிப்பீடு செய்ய அதற்கேற்ப வருவாயை எழுப்ப முயற்சிக்கிறது தனிநபர்கள் வருவாய்க்கு ஏற்ப செலவினை வைத்துக்கொள்வார்கள் எடுத்துக்காட்டாக தனியார் நிதி என்பது இருக்கக்கூடிய துணி அளவிற்கு மேலங்கி அதாவது கோட் தைப்பது போன்றதாகும் பொதுநிதி என்பது மேலங்கியின் தேவைக்கு ஏற்ப துணி அளவை முடிவு செய்வது போன்றதாகும் கடன் அரசானது உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு வழிகள் மூலம் கடன்களை பெறலாம் மேலும் அரசானது பத்திரங்களை வெளியிட்டு மக்களிடம் கடனை பெறலாம் ஆனால் தனியார் இவ்வாறு அவர்களிடம் கடனை பெற முடியாது பணம் அச்சடிக்கும் உரிமை அரசு வேண்டுமெனில் பணத்தை அச்சடிக்கலாம் இது பணத்தை உருவாக்குதல் பகிர்வு செய்தல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றை கொண்டிருக்கும் தனியார் பணத்தை உருவாக்க இயலாது தற்கால அரசானது காவல் அரசாக மட்டுமல்லாமல் நலம் பேணும் அரசாக உள்ளது இது பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புகள் உருவாக்குவதையும் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நிலைத்த தன்மையை உறுதி செய்தல் நீடித்த நெடுநாள் வளர்ச்சிக்கான காரணிகளை பாதுகாத்தல் ஆகியவற்றில் பெரிய அளவிலான பங்கினை ஆற்றுகிறது அரசின் முக்கிய பணிகள் பின்வருமாறு அரசனுடைய முக்கிய பணிகள் ஒன்று இராணுவம் ரெண்டு நிதித்துறை மூணு நிறுவனங்கள் நாலு சமூக நலன் அஞ்சு கட்டமைப்பு ஆறு பேரின பொருளாதார கொள்கை ஏழு சமூகநிதி எட்டு முற்றுரிமை கட்டுப்பாடு ஒரு சிலரிடம் பொருளாதார சக்தி குவிந்து காணப்படும் தீமையை களைவது அரசின் முக்கிய பணியாகும் இதனை களைவதற்கு மு முற்றுரிமை மற்றும் வாணிப கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்கிறது அரசு மூன்று விதமான வழிகளில் பங்காற்றுகிறது பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்பவராக பொது மற்றும் சமூக பண்டங்களை அளிப்பவராக பொருளாதார முறையை ஒழுங்குபடுத்துவதாக அரசு செயல்படுகிறது பொது செலவு பொருள் மக்களின் சமூக தேவையை நிறைவேற்றுவதற்காக மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் செலவினமே பொது செலவாகும் அதற்கு வரைவிளக்கணம் பொது அமைப்புகளான மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் சமூகத்தின் பொதுவான விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக மேற்கொள்கையை கூடிய செலவுகள் பொது செலவாகும் என வரையறை செய்யப்படுகிறது பொது செலவின் வகைப்பாடுகள் பின்வருமாறு நன்மை அடிப்படையிலான பாகுபாடு கான் மற்றும் பிளீன் ஆகியோர் பொது செலவை நன்மை அடிப்படையில் நான்கு வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார்கள் அவை அனைத்து சமூகத்திற்கும் பலன் அளிக்கின்ற பொது செலவு பொது செலவு உதாரணமாக பொது நிர்வாகம் இராணுவம் கல்வி பொது சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து போன்றவற்றிற்கான செலவுகள் சில மக்களுக்கான சிறப்பு நன்மை தரக்கூடிய மற்றும் முழு சமுதாயத்திற்கும் பொது நன்மை தரக்கூடிய செலவுகள் உதாரணமாக நீதி நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நேரடியாக நன்மை தரக்கூடிய மற்றும் சமுதாயத்திற்கு மறைமுகமாக நன்மை தரக்கூடிய செலவுகள் உதாரணமாக சமூக பாதுகாப்பு பொது நலன் ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மைக்கான நிவாரணம் ஆகியவற்றுக்கான செலவுகள் சில நபர்களுக்கு சிறப்பு நன்மை பயக்கும் வகையிலான செலவு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கான மானியம் வழங்குதல் பணி அடிப்படையிலான வகைப்பாடு இவற்றில் ஆதர் ஸ்மித் பொது செலவினை அரசின் பணிகள் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுத்தியுள்ளார் பாதுகாத்தல் பணிகள் இது நாட்டின் குடிமக்களை அந்நிய ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு சீரழிவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான செலவை உள்ளடக்கியுள்ளது உதாரணமாக பாதுகாப்பு காவல்துறை நீதிமன்றங்கள் போன்றவற்றின் செலவுகளாகும் வணிகப் பணிகள் வணிகம் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக மேற்கொள்ளக்கூடிய பொது செலவை உள்ளடக்கியது உதாரணமாக போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மேம்படுத்துவதற்காக செலவுகள் வளர்ச்சிப் பணிகள் இது கட்டமைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கான பொது செலவை உள்ளடக்கியது பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் தற்கால அரசு என்பது நலம் பேண அரசாகும் இதில் அரசானது சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளை செய்து தர வேண்டியுள்ளது இவைகள் பொது செலவு அதிகரிப்பதற்கான காரணங்களாக உள்ளன மக்கள் தொகை வளர்ச்சி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கால திட்டங்களில் இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு கோடியிலிருந்து மக்கள் தொகை வளர்ச்சியினால் உடல் கல்வி சட்டம் ஒழுங்கு போன்றவற்றிற்காக பேரளவு முதலீடு செய்ய வேண்டியிருக்கிறது இளைஞர்களுக்கான கல்வி மற்றும் சேவைகளுக்காகவும் முதியோர்களுக்கான ஓய்வூதியம் சமூக பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்திற்கான வசதிகள் ஏற்படுத்தவும் பொது செலவு அதிகமாகிறது பாதுகாப்பு செலவு இந்தியாவில் பாதுகாப்புக்கான செலவு அதிகரித்தவண்ணம் உள்ளது இராணுவத்தின் தடவாளங்களை நவீனமயமாக்குதல் இராணுவ செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு கோடியாக இருந்த அரசின் பாதுகாப்பு செலவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடியாக அதிகரித்துள்ளது அரசு மானியங்கள் இந்திய அரசானது உணவு உரங்கள் முன்னுரிமை துறைக்கான கடன் வழங்குதல் ஏற்றுமதி மற்றும் கல்வி போன்ற பல இனங்களுக்கு மானியங்களை வழங்குகிறது பொது வருவாய் என்ற தலைப்பின்கீழ் பார்க்க இருக்கின்றோம் பொது வருவாய் என்பது பொது நிதியியலில் முக்கிய இடம் வகிக்கிறது மக்களின் நலனுக்காக அரசு பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது பொது செலவுகள் உயர்ந்து வருவதால் அதனை பொது வருவாயின் மூலமே சரி செய்ய முடியும் பொது வருவாயை அதிகரிப்பது என்பது பொது செலவின் அவசியம் மற்றும் மக்களின் செலுத்தும் திறன் அடிப்படையில் அமையும் அதனுடைய பொருள் என்னவென்றால் பொது வருவாய் அல்லது பொது வருமானம் என்பது அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானத்தை குறிக்கின்றது இவற்றை டால்டன் என்ன சொல்கிறார் என்றால் டால்டன் கூற்றுப்படி பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளியல் பொது வருவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொது அதிகார அமைப்பினர் பெறும் அனைத்து வருவாய் அல்லது கடன் உட்பட உள்ள பெறுதல்களை குறிக்கும் குறுகிய கண்ணோட்டத்தில் பொது அதிகார அமைப்பின் வருமான வளங்களை மட்டும் உள்ளடக்கியுள்ளது இதனை வருவாய் வளங்கள் என கூறப்படுகிறது குழப்பத்தை தவிர்ப்பதற்காக பரந்த பொருளில் பொது பெறுதல்கள் எனவும் குறுகிய கண்ணோட்டத்தில் பொது வருவாய் எனவும் அழைக்கப்படுகிறது குறுகிய பொருளில் பொது வருவாய் என்பது அரசின் வருவாய் இது வருவாய் சாதனம் என்றும் பரந்த பொருளில் அரசு கடன் வழியாக பெறுவதும் ஆகும் பொது வருவாயின் வகைப்பாடு பொது வருவாய் இருவகையாக வகைப்படுத்தப்படுகிறது பொது வருவாய் வழிகள் ஒன்று வரி வருவாய் மற்றொன்று வரியற்ற வருவாய் வரி வருவாய் வரி வருவாயினுடைய பொருள் என்னவென்றால் வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதாகும் அரசால் சட்டப்படி வரி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுகிறது இதனை வரி செலுத்துபவர் மறுக்காமல் செலுத்த வேண்டியதாகும் வரைவிளக்கணம் ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் அனடால் மொரட் இவர் சொல்லியிருக்கின்றார் வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும் செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும் இது தண்டத்தொகை அல்லது சட்டபூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்படுவதல்ல என்று டால்டன் கூறியுள்ளார் வரியின் அம்சங்கள் வரி என்பது அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடிய ஒன்றாகும் மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற வரியை கட்டாயம் செலுத்த வேண்டும் வரி செலுத்த மறுப்பது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும் பொது நிர்வாகத்தினரிடம் வரி செலுத்துவோர் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது இதன் பொருளாவது என்னவென்றால் வரி செலுத்துவோர் வரி செலுத்துவதால் தனக்கு குறிப்பிட்ட நன்மை எதுவும் எதிர்பாராமல் செலுத்தக்கூடியது ஒவ்வொரு வரியும் ஒரு செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியது வரியானது சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படும் தண்ட தொகை போன்ற விதிக்கப்படுவதில்லை சில வரி வருவாய் மூலங்கள் வருமான வரி நிறுவன வரி விற்பனை வரி கூடுதல் கட்டணம் செஸ் வரிக்கு வரி வரிசாரா வருவாய் வரி அல்லாத ஆதாரங்களில் இருந்து அரசினால் பெறப்படுகிற வருவாயை வரிசாரா வருவாய் என அழைக்கப்படுகிறது வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள் ஒன்று கட்டணம் ரெண்டு தண்டத்தொகை மூன்று பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் நாலு மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வைகள் அஞ்சு அன்பளிப்புகள் மானியங்கள் மற்றும் உதவிகள் ஆறு மரண தீர்வை வரி விதிப்பின் புனித விதிகள் ஒரு நல்ல வரியில் இருக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் தன்மைகளை புனித விதிகள் என விவரிக்கப்படுகிறது புனித விதிகள் என்பது அனைத்து விதிகளுக்கும் பொதுவானதாக இல்லாமல் தனிப்பட்ட வரிக்கு மட்டும் அதன் தரத்தை குறிக்கிறது ஒரு நல்ல வரி அமைப்பு என்பது அனைத்து வகை வரிகளை சரியாக இணைத்து புனித விதிகளை பெற்றிருக்க வேண்டும் ஆடம் ஸ்மித் கருத்துப்படி புனித விதிகள் உள்ளன ஒன்று சிக்கன விதி ரெண்டு சமத்துவ விதி மூணு வசதி விதி நாலு உறுதி விதி அஞ்சு திறன் மற்றும் நெகிழ்வு விதி செலுத்தும் திறன் பற்றிய விதி மக்கள் வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப அரசானது வரி விதிக்க வேண்டும் ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்தினரை ஒப்பிடும்போது செல்வந்தர் அதிக வரி செலுத்தும் வகையில் இருக்க வேண்டும் ரெண்டு நிச்சயத்தன்மை விதி வரி வீதம் அல்லது செலுத்தும் காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் அரசு வரியினை விதிக்க வேண்டும் விதிக்க வேண்டுமென்னம் உறுதிப்படுத்த வேண்டும் அரசு தன் போக்கிற்கு வரிகளை விதித்தால் அது மக்களின் செலுத்தும் திறன் மற்றும் வேலை செய்யும் திறனை பாதிக்கும் வசதி விதி வரி வசூலிக்கும் முறை மற்றும் வரி செலுத்தும் காலம் மக்களின் வசதிக்கேற்ப அமைய வேண்டும் வரி செலுத்துபவர்கள் வரியை சிரமமின்றி செலுத்தும் வண்ணம் வசதியான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் சிக்கன விதி அரசு வரிகளை வசூலிப்பதற்கு பணம் செலவிடுகிறது உதாரணமாக வரிகளை வசூலிப்பவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது வசூலிப்பதற்கான செலவு வரிகளை விட அதிகமாக இருந்தால் அவை மோசமான வரிகளாகும் எனவே ஆடம் சுமித் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும் வரிகளை மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் என்பதாகும் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி நேர்முக வரி என்றால் என்ன என்று கேட்டோமானால் நேர்முக வரி என்பது நபரின் வருமானம் மற்றும் செல்வம் மீது விதிக்கப்பட்டு அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடியதாகும் அவ்வரியின் சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது வரி வளர்வீத தன்மை கொண்டது ஒரு நபரின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும் அதாவது பணக்காரர்களிடமிருந்து அதிகமான வரியும் ஏழை மக்களிடமிருந்து குறைவான வரியும் வசூலிக்கப்படும் நேரடி வரி சார்ந்த திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை இந்திய அரசு நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய நேர்முக வரி வாரியத்தால் பரிந்துரை செய்யப்படுகிறது நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி நேர்முக வரி என்பது வரி சுமையை ஏற்பவராவார் வரி செலுத்தும் பொறுப்பு அவருக்கு உண்டு மறைமுக வரி வாங்குபவர் இறுதியாக வரி சுமையை ஏற்பார் வரி செலுத்தும் பொறுப்பு கடைக்காரருக்கு மட்டுமே உண்டு நேர்ம வரிகளின் நன்மைகள் சமத்துவம் நேர்ம வரிகள் வளர்வீதம் கொண்டவை அதாவது வரி அடிப்படையை பொறுத்து வரி வீதம் மாறும் எடுத்துக்காட்டாக வருமான வரி சமத்துவ விதி அடிப்படையில் அமைந்துள்ளது நிச்சயத்தன்மை நேர்முக வரி நிச்சயத்தன்மை உறுதி செய்கிறது உதாரணமாக வருமான வரி செலுத்துபவர் எங்கு எப்பொழுது எவ்வளவு வரியை செலுத்த வேண்டும் என அறிந்துள்ளார் நெகிழ்தன்மை நேர்முக வரிகள் நெகிழ்த்தன்மை திருப்தி செய்கிறது வருமான வரியானது வருமானத்தின் நெகிழ்ச்சியை பொறுத்து அமையும் வருமான மட்டம் உயரும்போது அரசிற்கான வருவாயும் உயரும் சிக்கனம் நேர்முக வரிகளை வசூலிப்பதற்கான செலவு மற்றும் வரிகளை ஒப்பிடுகையில் குறைவாகும் ஏனெனில் வரி செலுத்துபவர்கள் நேரடியாக அரசிற்கு வரி செலுத்துகிறார் நேர்முக வரிகளின் தீமைகள் பிரபலமின்மை நேர்முக வரி பிரபலம் இல்லாமல் உள்ளது மேலும் இது வசதி குறைவானதாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும் உள்ளது உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் கருத்துப்படி நேர்முக வரி உற்பத்தி திறனை பாதிக்கிறது குடிமக்கள் அதிக வரித்தொகையை செலுத்த வேண்டியதால் வருமானம் அதிகம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் உள்ளனர் வசதி குறைவு கணக்கு பராமரித்தல் மற்றும் வரி தாக்கல் செய்வதிலும் மொத்தமாக வரி செலுத்துதல் போன்றவற்றிலும் வரி செலுத்துவதற்கு வசதி குறைவாக உள்ளது வரி ஏய்த்தல் நேர்முக வரியின் சுமை அதிகமாக இருப்பதால் வரி செலுத்துபவர்கள் வரியை ஏய்ப்பதற்கு முயல்கின்றனர் இது கருப்பு பணம் உருவாவதற்கு வாய்ப்பாவதால் அது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மறைமுக வரி பல்வேறு மறைமுக வரிகள் உள்ளன உற்பத்தி வரி உற்பத்தியாளர் வரியை செலுத்தினால் பழுவை மொத்தமாக மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளரிடம் மாற்றிவிடுவார் விற்பனை வரி கடை உரிமையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர்களால் முதலில் செலுத்தப்பட்டு வரி சுமையை பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான விற்பனை வரியுடன் நுகர்வோருக்கு மாற்றப்படுதலாகும் தீர்வை வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய பொருள்களுக்கு இறக்குமதி தீர்வை செலுத்தப்படும் ஆனால் இதனை இறுதியாக நுகர்வோர் மற்றும் சில்லறை வர்த்தகர்கள் மீது மாற்றப்படும் கேளிக்கை வரி திரையரங்கு உரிமையாளர் மீது உள்ள பொறுப்பை திரைப்படம் காண வருபவர்கள் மீது மாற்றுகின்ற வரியாகும் சேவை வரி தொலைபேசி காப்பீட்டு உணவு விடுதி போன்ற சேவைகளுக்காக செலுத்தக்கூடிய கட்டணங்களாகும் வரிகளின் நன்மைகள் பறந்து காணப்படுதல் எல்லா நுகர்வோர்களுக்கும் அவர்கள் ஏழை அல்லது பணக்காரர்களாக இருந்தாலும் மறைமுக வரிகளை செலுத்த வேண்டும் இதனால்தான் நேர்முக வரிகளை விட மறைமுக வரிகள் அதிக நபர்களை உள்ளடக்கியுள்ளது எடுத்துக்காட்டாக இந்தியாவில் ரெண்டு சதவீத நபர்கள் மட்டும் வருமான வரி செலுத்துகின்ற நிலையில் உள்ளனர் மறைமுக வரியை அனைவரும் செலுத்துகின்றனர் சமத்துவம் பணக்காரர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆடம்பர பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தப்படுவதால் மறைமுக வரி சமத்துவ விதியின் அடிப்படையில் அமைகிறது சிக்கனம் நன்மை உற்பத்தியாளர் சில்லறை விற்பனையாளர்களும் வரியை வசூலித்து அரசுக்கு செலுத்துவதால் வசூலிப்பதற்கான செலவு குறைகிறது மறைமுக வரியின் தீமைகள் வசூலிக்கும் செலவு அதிகம் நேர்முக வரியை ஒப்பிடும்போது மறைமுக வரியை வசூலிக்க ஆகும் செலவு அதிகமாகும் அரசு பெரும் தொகையை மறைமுக வரி வசூலுக்காக செலவு செய்கிறது நெகிழ்ச்சியற்ற தன்மை நேர்முக வரிகளை ஒப்பிடும்போது மறைமுக வரிகள் குறைவான நெகிழ்ச்சித்தன்மை கொண்டதாகும் மறைமுக வரிகள் எப்போதும் சமமான விகிதாச்சார வீதத்தில் அமையும் மறைமுக வரிகள் சில நேரங்களில் நீதியற்ற மற்றும் தேய்வீத தன்மை கொண்டதாகும் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகின்றது ஜிஎஸ்டி மூன்றொகைப்படும் அவை ஆவன ஜிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டி ஜிஜிஎஸ்டி மாநிலத்துக்குள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் உதாரணம் மாநிலத்திற்குள் யூனியன் பிரதேசம் எஸ் மாநிலத்துக்குள் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும் உதாரணம் மாநிலத்திற்குள் யூனியன் பிரதேசம் ஐஜிஎஸ்டி மாநில அரசுகளுக்கிடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் உதாரணம் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பொருள் விற்பனை விற்பனையின் இயல்பு வாட் மற்றும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரியானது சரக்கு மற்றும் சேவை விற்பனையில் உள்ள அடித்தள விளைவை நீக்கியது இது பொருள்களுக்கான செலவில் நேரடி விளைவை ஏற்படுத்தியது இது வரிக்கு வரி என்பதை நீக்கியதால் பொருள்களுக்கான செலவு குறைகிறது வேட் வேல்யூ ஆர்ட் டேக்ஸ் எனப்படுவது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும் ஜிஎஸ்டி என்பது அடித்தள விளைவில்லாத ஒருமுனை வரியாகும் ஜிஎஸ்டியின் நன்மைகள் வரி மீதான வரி இம்முறையில் நீக்கப்படுவதால் பொருள்களுக்கான செலவு குறைகிறது இது நேரடியாக பொருள்களின் செலவில் பிரதிபலிக்கிறது ஜிஎஸ்டி என்பது தொழில்நுட்ப ரீதியில் அமைந்ததாகும் பதிவு செய்தல் வரி தாக்கல் செய்தல் கூடுதலாக செலுத்தியதை திரும்ப பெறுதல் கோரிய விளக்கங்களுக்கு பதில் அளித்தல் போன்றவற்றை ஜிஎஸ்டி இணையதளத்தில் செய்யப்படுகிறது இதனால் அனைத்து செயல்பாடுகளும் விரைவாக நடைபெறுகிறது பொது கடன் இதற்கான வரைவிளக்கணம் கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வாங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம் ஆகும் நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி ஆகும் பொது பொதுக்கடன்களின் வகைகள் உள்நாட்டு பொதுக்கடன் உள்நாட்டு கடன் என்பது ஒரு நாட்டிற்குள் குடிமக்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து அரசினால் பெறப்படும் கடனாகும் உள்நாட்டு பொதுக்கடன் என்பது செல்வத்தை மாற்றிக்கொள்வது பற்றியதாகும் வெளிநாட்டு பொதுக்கடன் பன்னாட்டு நிறுவனம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் கடன் அயல்நாட்டு கடன் என அழைக்கப்படுகிறது ஐஎம்எஃப் உலக வங்கி ஏடிபி போன்ற அமைப்புகளிடமும் வெளிநாட்டு அரசுகளிடமும் கடன் பெறுவது அயல்நாட்டு கடனுக்கான முக்கிய ஆதாரமாக உள்ளது பொதுக்கடன் அதிகரிப்பதற்கான காரணங்கள் போர் மற்றும் போர்க்கால ஆயத்தம் சமுதாய தேவைகள் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் நிதி பற்றாக்குறை வேலைவாய்ப்பு பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் முறைகள் பொதுக்கடன் தீர்வு என்பது பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் வழிமுறையை குறிப்பதாகும் அரசு விற்பனை செய்துள்ள பத்திரங்களை பொதுமக்கள் அதன் முதிர்வு காலத்தில் பத்திரங்களை ஒப்படைத்து அதற்கான தொகையை வட்டியுடன் பெறுவர் மூழ்கும் நிதி கடனுக்கென அரசு தனியொரு நிதியினை ஏற்படுத்தும் அதனை மூழ்கும் நிதி என்பர் கடனை மாற்றுதல் பொதுக்கடன் திரும்ப செலுத்தப்படும் மற்றொரு முறை கடன் மாற்றுதல் ஆகும் இம்முறையில் பழைய கடனை புதிய கடனாக மாற்றப்படுகிறது வரவு செலவு திட்ட உபரி உபரி வரவு செலவு திட்டத்தை அரசு தாக்கல் செய்யும் போது அந்த உபரியை கடனை திருப்பி செலுத்த பயன்படுத்திக் கொள்ளும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அடுத்த வகுப்பில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்